ம்குருசமாரம்பாம்யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானாலே மயர்வரம் அதிலம் முருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே மூன்றாம்வராய் மிகவும் பெரியவர் மகதா கோயர் என்றும் புகழப்பெற்றவரான பெற்றவரான பேயாழ்வார் முதல் பாசுரத்திலே தொடங்குகின்ற பொழுதே பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை சொல்ல வேண்டும் என்ற திருவுள்ள கருத்தாலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று தொடங்கினார் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை இன்றே கழல் கண்டேன் மற்ற ஆழ்வார்களெல்லாம் காண வேணும் என்று ஆசைப்பட இவர் அப்படியே கண்டுவிட்டதாகவே தெரிவிக்கிறார் அல்லவா அதனால் ஏழு பிறப்பும் யான் அறுத்தேன் என்று எல்லா பிறவிகளையும் கூட நான் போக்கிக் கொண்டு விட்டேன் என்று தெரிவித்தார் என்னுடைய மனத்திலே அவனை வைத்தேன் மறுக்கண்டு கொண்டு என்னுடைய மனத்திலே அவனை மருவிக்கொண்டேன் ஏழு பிறப்பும் அறுத்தேன் என்று தெரிவித்தார் பொழுது மூன்றாவது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் எம்பெருமானை நான் என் மனத்துள்ளே வைத்தேனா எம்பெருமானே தான் விரும்பியன்றோ என்னுடைய மனத்துக்குள்ளே எழுந்தொழியிருக்கிறான் அவனே வந்து என்னுடைய நெஞ்சுக்குள்ளே எழுந்தருளியிருக்கிறான் என்று தெரிவிக்கின்றார் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தண்டுழாய்மார்வன் சினத்து செருநருகச் செத்துகந்த தேங்கோதவண்ணன் நன் வருநரகம் தீர்க்கும் மருந்து மனத்துள்ளான் அந்த எம்பெருமான் என்னுடைய மனத்திற்குள்ளே இருக்கிறான் என்னுடைய மனத்திற்குள்ளே அவனே வந்து எழுந்தருளி இருக்கிறான் பாரமாய பழவினை பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் என்று பின்னாலே திருப்பானாழ்வார் அருளி செய்கிறார் அது மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் என்னுடைய மனத்திலே எழுந்தருள் இருப்பதற்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொண்ட இடம் சித்தப்படுத்தி கொண்ட இடம் எது என்றால் அதுதான் இந்த திருப்பார்கடல் என்கிறார் மாகடல் நீருள்ளான் திருப்பார்கடலிலேயும் எப்படி இருப்பன் மலராள் தனத்துள்ளான் பெரிய பிராட்டியாருடைய திருமார்பிலே இவன் மயங்கி கிடக்கிறான் என்று தெரிவிக்கிறார் மலராள் தனத்துள்ளான் அவன் தண்டுழாய் மார்பன் அவன் திருத்துழாயை அணிந்த திருமார்பை உடையவனாய் இருக்கிறபடியினாலேதான் பெரிய பிராட்டியாரும் இவனிடத்திலே ஈடுபடுகிறாள் என்று ஒன்றுக்கொன்று தொடர்பு என்னுடைய மனத்திலே இருக்கிறான் மாகடலிலே இருக்கிறான் பெரிய பிராட்டியாருடைய தனத்திலே இருக்கிறான் அவன் தண்டுழாய் மாலை மார்பன் அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான் விரோதிகளை அழிப்பதிலே மிகவும் வல்லவன் என்பதைத்தான் சொல்கிறான் சினத்து ஷெருணர் உகச்செற்று உகந்த சினத்து செரு சினத்தினாலே ஷெருணர் விரோதிகளானவர்கள் உக அழியும்படியாக செற்று உகந்த அவன் எப்படிப்பட்டவன் தேங்கோத வண்ணன் ஓதம் என்னால் கடல் அப்படியே தேங்கி கிடக்கிற கடல் போலே அப்படி இருக்கிறவன் தேங்கோத வண்ணன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வரும் நரகம் தீர்க்கும் மருந்து நமக்கு மேலே மேலே வரும் நரகம் என்னால் அது எமனுடைய நரகம் என்றும் சொல்லலாம் அல்லது இந்த உலகத்திலேயே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறதே அதுவே கூட ஒரு நரகம் என்று கூட நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆயினாலே அப்படிப்பட்ட நரகத்தை தீர்க்கும் மருந்தாய் அவன் இருக்கிறான் என்று இந்த மூன்றாவது பாசுரத்திலே தெரிவித்தார் உடனே அடுத்த கேள்வி கேட்பார்கள் மருந்து என்றால் கசக்குமோ எம்பெருமான் கசப்பானவனோ என்று கேட்டால் உலகத்தையெல்லாம் வாழ்விப்பவனவன் அவன் அவன் போய் கசப்பாயிருப்பனா அவன் மிக அமுதம் போலே இனிமையாயிருப்பவன் இனிமையான மருந்து என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மாலாங்கேம் பொருந்தியனின் உலகம் நீரேத்து மு வடியால் அந்நுலகம் தாயோ நடி அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் மருந்தும் அவனே மருந்து நம்முடைய பிறவி என்னும் நோய்க்கு மருந்து எம்பெருமான் தான் என்கிறார் அதாவது நம்முடைய பிறவி என்னும் நோயை தவிர்ப்பது எதுவோ அதுதானே மருந்து இப்போ எம்பெருமான் தான் தவிர்க்கிறான் என்கிற அப்படின்னாலே அவனே மருந்து என்று சொல்லுகிறார் விஷ்ணு சாஸ்திரநாம அத்தியாயத்திலே கூட அவனை பற்றி சொல்லுகிறது பொழுது பேஷஜம் விஷக் பேஷஜம் என்னால் மருந்து எம்பெருமான் தான் மருந்து என்று நாமத்திலேயும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே மருந்தும் அந்த மருந்தை வாங்குவதற்கு வேண்டிய பொருளும் ஆனால் மருந்து கசப்பாக இருக்குமே என்னால் அமுதமும் தானே அவன் அமுதம் போல இனியவனாயும் இருப்பவன் சில மருந்துகள் தேனிலே குழைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்களே அதெல்லாம் எப்படி இருக்கும் மிகவும் இனிய இனிமையாகவனோ இருக்கும் அதுபோல் எம்பெருமானும் எப்படிப்பட்டவன் இனிமையானவன் என்பதை மருந்தும் பொருளும் அமுதமும் தானே ஆ நம்முடைய சம்சாரமாகிற பெரிய நோய்க்கு அவன்தான் மருந்து அவன்தான் அமிர்தம் இதனால் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் அவனே உபாயம் அவனே உப்பேயம் மருந்து என்கிறது உபாயமாய் நம்முடைய வியாதியை தீர்க்கிறது வியாதி தீர்ந்தால் நாம் அனுபவிக்கிற விஷயமாய் இருப்பவனார் என்றால் அதே எம்பெருமான் தான் ஆகினாலே இங்கே மருந்து என்கிறபடியினாலே உபாயமாயும் அமுதம் என்கிறபடியினாலே அவனே உபேயம் அடையப்படுபவன் என்றும் அதையெல்லாம் தெரிவித்தார் அதுக்கு மேலே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் திருந்திய செங்கன்மால் திருந்தியா என்கிறார் இந்த திருந்தியான்றதுக்கு விசேஷமான அர்த்தங்களை வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார் எம்பெருமான் ரொம்ப திருந்தியவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இந்த உலகத்தவர்களை எல்லாம் அவன் திருத்த வேண்டும் என்று பார்க்கிறானாம் இவர்கள் திருந்தவில்லை என்றால் இவர்களுக்கு தகுதியாக தன்னை அவன் திருத்திக் கொள்ளுகிறானாம் இவர்கள் எப்படி தன்னை வேண்டுகிறார்களோ அப்படி தன்னை ஆக்கி கொள்ளுகிறான் ஆகினாலே அவன் திருந்தி இருக்கிறான் என்று அப்படியும் ஒரு அர்த்தம் சொன்னார் ஆ விசேஷமான பல அர்த்தங்கள் காட்டுகிற பொழுது அடியவர்களுக்கு தகுதியாக தன்னை திருத்தி கொள்ளுபவன் திருந்திய சங்கன்னால் அவன் என்ன செய்தான் உலகத்தையெல்லாம் அளந்தான் பெயாழ்வாருடைய அருளிச்செயலிலே நாம் பார்த்தால் இந்த உலகலந்த விற்த்தாந்தம் கிருஷ்ணாவதாரம் இது ரெண்டும் நிறைய அனுபவிக்கப்படுகிறது இங்கே ஆரம்பத்திலேயே உலகலந்த விறத்தாந்தத்தை சொல்லுகிறார் பொருந்தியும் நின்றுலகம் உண்டுமிழ்ந்து பொருந்தியும் என்னால் அந்த யாச்சக வேகத்திலே பொருந்தியும் நின்று உலகம் உண்டுமிழ்ந்து நீரேத்து மூவடியால் அளந்தும் என்கிறார் எல்லாம் செய்கிறானவன் அன்று உலகம் தாயோன் அடி அன்று உலகத்தையெல்லாம் தாவி அளந்தானே அவனுடைய திருவடி இருக்கிறது அதுதான் மருந்து அதுதான் பொருள் அதுதான் அமிர்தம் என்று அப்படி சொல்லுகிறார் பொருந்தியும் நின்று உலகம் உண்டு உமிழ்ந்தும் என்னால் பிரளய காலத்திலே இந்த உலகத்தை காப்பதற்காக தன்னுடைய வைத்துக்குள்ளே வைத்துக்கொண்டிருந்து உண்டான் பிரளயம் முடிந்தவாறே உமிழ்ந்தான் இது மகாபலி போல்வாராலே அபகரிக்கப்பட்ட காலத்திலே நீரேற்று மூவடியால் அன்று உலகம் த அளந்தான் என்று இப்படி ஒரே உலகத்தை உண்டான் உமிழ்ந்தான் அளந்தான் என்று பார்க்கிறோம் எதனாலே இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் காக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தான் அப்படி செய்தவனுடைய திருவடிதான் நமக்கு மருந்து அதுதான் நமக்கு பொருள் அடைய வேண்டிய வஸ்து அதுதான் நமக்கு அமிர்தம் இனிமையான வஸ்து என்று இந்த பாசுரத்தில் அந்த எம்பெருமானுடைய தன்மைகளை எல்லாம் காட்டினார் அதற்கு மேலே அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறார் அது ஐந்தாவது பாசுரம் அந்த ஐந்தாவது பாசுரத்தில் உலகத்தையெல்லாம் அளந்தான் எம்பெருமான் என்று நான்காவது பாசுரத்தில் தெரிவித்தார் அல்லவா உடனே ஐந்தாவது பாசுரத்தில் அப்படி எம்பெருமான் உலகத்தையெல்லாம் அளந்த பொழுது அவனுடைய அழகு என்னமாய்த்தான் இருந்தது என்று அந்த எம்பெருமானுடைய அழகை வர்ணிக்கிறார் ஐந்தாவது பாசுரத்தில் அடிவண்ணம் தாமரை அன்று உலகந்தாயோன் படிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம் முடிவண்ணம் ஓராழிவையோன் ஒழியு அகுதன்னே ஆராழி கொண்டார்க்கு அழகு உலகத்தையெல்லாம் அளந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் என்ன என்ற அன்று உலகந்தாயோன் என்கிறார் அந்த அன்று அன்றைய தினம் உலகத்தையெல்லாம் தாவி அளந்தான் எம்பெருமான் அவனுக்கு திருவடி எப்படி இருந்தது என்று கேட்டால் அடிவண்ணம் தாமரை எம்பெருமானுடைய அடி வண்ணம் என்றால் திருவடிகள் இருக்கின்றனவே அவை ஒரு தாமரை போலே இருந்தன என்று சொன்னார் அந்த படிவண்ணம் படிவண்ணம் என்னால் இந்த உலகம் இருக்கிறது உலகம் இருக்கிறதே அதை அளந்து கொண்ட அந்த மற்றொரு பார்க்கடல் நீர் வண்ணம் எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கிறது திருவடி தாமரை போலே இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டார் திருமேனி எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அது பார்க்கடல் நீர் வண்ணம் என்று என்று அதாவது அந்த க கடல் எப்படி கருநீல நிலத்தில் இருக்குமோ அதுபோல எம்பெருமானுடைய திருமேனியும் பார்க்கடல் நீர்வண்ணம் என்ன பார்க்கடல் என்றது இந்த இடத்துல பாலாலாகிய கடல் என்று நாம் அப்படி வல்லினரகரத்தை இடக்கூடாது இந்த இடத்துல ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனி பாலாலாகிய கடலினால் கடல் வழுப்பாக இருக்கும் எம்பெருமானுடைய திருமேனி வெண்மை என்று சொல்லக்கூடாது கரியவன் அல்லவா திருமால் ஆகினாலே இந்த இடத்துல பார்க்கடல் என்கிற பொழுதோ சூழ்ந்த கடல் என்கிற அந்த பொருளை கொள்ளும்படியாக நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்றால் இடைநரகரமிட்டு பார்க்கடல் என்று இந்த பாசுரத்திலே நாம் கொள்ள வேண்டும் அது கவனத்திலே கொள்ள வேண்டும் படிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம் பார்க்கடல் பாறை சூழ்ந்த கடல் பார்க்கடல் நீர்வண்ணம் அவனுடைய முடிவண்ணம் அது எப்படி இருந்தது திருமுடி எப்படி இருந்தது என்றால் ஓர் ஆழிவையோன் ஒளியும் அகுதன்னே ஓர் ஆழிவையோன் என்றால் ஓர் ஆழி ஓ சக்கரத்தை உடையவன் என்று சூரியன் ஒரு தேரிலே சுற்றுகிறான் அந்த தேருக்கு ஒரு சக்கரந்தான் உண்டு என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன அதை அப்படியே இங்கே சொல்லுகிறார் ஓர் ஆழி வெய்யோன் என்னால் அவன்தான் சூரியன் அவனுடைய ஒளி என்கிறார் அதாவது எம்பெருமானுடைய திருவடி தாமரை போல திருமேனி கடல் போல நிறமுடையது அந்த திருமேனுடைய ஒளி எப்படி இருந்தது முடி அவன் அணிந்திருக்கிற கிரீட்டம் எப்படிப்பட்டது என்றால் அது சூரியனைப் போலே பிரகாசிக்கிறது என்று அந்த உலகளந்த காலத்தில் எம்பெருமானுடைய திருமுடி அது எப்படி இருந்தது கதிராயிரமிரவி கலந்தரித்தாலொத்தன் முடியன் என்று பெரியாழ்வார் அருளி செய்வர் அதற்கு மூலமாக இங்கே பேயாழ்வார் அருளி செய்கிறார் முடிவண்ணம் ஓ ஓராழி வெய்யோன் ஒளி என்று ஒளியும் அதற்கு மேலே அகுதன்றே ஆறாழி கொண்டார்க்கு அழகு அந்த உலகத்தையெல்லாம் அளந்து கொண்டானே அவனுடைய அழகு அகுதன்றே அப்படிப்பட்டதென்றோ அவனுடைய திருவடி தாமரை போலே அவனுடைய திருமேனி கடல் போலே அவனுடைய கிரீட்டம் சூரியன் போலே பிரகாசித்தது என்று அந்த எம்பெருமானுடைய அந்த உலகலந்த காலத்தில் இருந்த அந்த திருமேனியினுடைய அழகு முழுவதையும் ஒரே பாசுரத்திலே இப்படி மிக அழகாக வர்ணித்த பேயாழ்வார் அது முடிவில் என்ன சொல்லுகிறார் ஒளியும் அகுதென்றே ஆறாழிக் கொண்டார்க்கு அழகு என்று அந்த எம்பெருமானுடைய திருமேனியினுடைய பிரகாசமும் கூட அப்படி சூரியனுடைய பிரகாசம் போலே அவ்வளவு ஒளி உடையதாக வன்றோ அது இருந்தது என்று அந்த எம்பெருமானுடைய அழகை எவ்வளவு வர்ணித்தாலும் திருப்தி அடையாமல் மேலே மேலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்